கர்நாடக தேர்தல் முடிவுகள் வர இருக்கக்கூடிய 2024 மக்களவை தேர்தலில் கொஞ்சம் கூட பிரதிபலிக்காது. அப்படி பிரதிபலிக்காது என்பதை நான் சொல்லுவதற்கு முன்பாக ஒரு காங்கிரஸ் தலைவரே சொல்லியிருக்கிறார். இந்த வெற்றி என்பது ஒரு மகத்தான வெற்றி, மிகப்பெரிய திருப்பு முனையான வெற்றி, சோர்ந்து கிடந்த எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. அதற்காக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்காக வர இருக்கக்கூடிய 2024 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம், அடுத்தடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்களில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்று கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து காங்கிரசினுடைய எம்பி, மிக மூத்த தலைவருடைய மகன். அவருக்கு கர்நாடக தேர்தல் முடிவு எந்த விதத்திலும் நம்பிக்கை தரவில்லை. 2013 கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பெருவெற்றி பெறுகிறது, 122 சீட்டு. அப்பவும் சித்தராமையா தான் சீஃப் மினிஸ்டர். ஆனால் அதற்கு அடுத்தாப்புல நடந்த 2014 மக்களவை தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய மொத்தம் உள்ள 28 தொகுதிகளில் 17 பிஜேபி கைப்பற்றியது, 9 காங்கிரஸ் கைப்பற்றியது. அதைவிட 2018 உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை. 2018 டிசம்பர்ல மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த 3 மிக முக்கியமான வட மாநிலங்களில் ஆட்சியை கோட்டை விட்டது பிஜேபி, ஆட்சியை இழந்தது 2018. ஆனா அதுக்கு அடுத்த 4 மாதத்துல 2019 மக்களவை தேர்தலில் இந்த 3 மாநிலங்களும் பிஜேபி ஸ்வீப் பண்ணுகிறது. ராஜஸ்தான்ல 25 தொகுதி பிஜேபி, மத்திய பிரதேசில் இருக்க 29 தொகுதிகளில் 28 பிஜேபி, சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 9 தொகுதி பிஜேபி. ஆக வரலாறு உங்களுக்கு சாதகமாக இல்லை. 2024 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல, 2014 24 நீங்க ஒப்பிட முடியுமா? இதே கேள்வியை 2019 சொன்னாங்க, 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, அதை நீங்க ஒப்பிட முடியுமான்னு. ஜெயிக்கலையா 2024 தேர்தல், அதற்கான நேரடிவ் செட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அவர்களுக்கு இருக்கும், அதை ஓவர்லுக் பண்றதுக்காக செய்வாங்க. இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதோ, அதிருப்தி இருக்கிறதோ மட்டும் எதிர்கட்சிகளுக்கு வெற்றியை வாரி தந்து விடாது. அந்த அதிருப்தியை அள்ளுவதற்கு, அறுவடை செய்வதற்கு ஏற்ற இடத்தில் எதிர்கட்சிகள் இருக்க வேண்டும். எதிர்கட்சிகள் என்ன ஒற்றுமை? ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அதாவது பீப்புள்ஸ் டெமோக்ரஸி சாருக்கு தெரியும், சிபிஎம் உடையது, அதுல ஆர்டிக்கல் வருகிறது. சென்ற தேர்தலை போலவே இந்த தேர்தலும் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைப்பது சாத்தியமல்ல, மத்திய அளவில் தான் கூட்டணி. அவர் பீப்புள் டெமோக்ரஸியில் வருது. அதே போல சில மாதங்களுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயற்குழு கூட்டம் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச கூட டி ராஜா பேட்டி சொல்லுகிறார். அப்ப சொல்றாரு, நாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரையும் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், இந்த தடவை அதெல்லாம் சாத்தியம் இல்ல, எல்லாமே வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம், பிரைம் மினிஸ்டர் யாருங்கிறத சொல்லுவோம். எப்படி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். 2019 மக்களவை தேர்தல் நடக்குதுங்க, அதே என்ன மக்களவை தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அதே நாள்ல ஒடிசால சட்டப்பேரவை தேர்தல் சேர்த்து நடக்குது. இங்க போடுற வாக்காளர் தான் அங்கேயும் ஓட்டு போட்டு போறாரு. சட்டப்பேரவை தேர்தலில் பாத்தீங்கன்னா 147 தொகுதியில பிஜு ஜனதா தளம் 112 தொகுதிகளை அள்ளுகிறது, பிஜேபி வெறும் 23 தொகுதி, இவ்வளவுதான். ஆனால் அங்க இருக்கிற 21 மக்களவை லோக்சபா எம்பி கான்ஸ்டிடியன்சிஸ்ல பிஜு ஜனதா தளம் 12 ஜெயிக்கிறது, பிஜேபி 8 தொகுதியில் ஜெயிக்கிறது. சட்டசபை தேர்தல் என்பது வேறு, இதற்கு வேறு விதமாக போட வேண்டும். மக்களவை தேர்தல் என்பது இதற்கு வேறு விதமாக போடணும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு விதமான ஓட்டிங் பேட்டர்ன் இல்ல. ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரை மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு, கர்நாடகத்துல அது எதிரொலிச்சிருக்கு, இந்திய அளவுல அது எதிரொலிக்கும். கூடுதலா பெங்களூர்ல இந்த கர்நாடக அரசு பதவியேற்பு விழா காட்சியையும் பார்த்திருப்பீங்க. எல்லா தலைவர்களும் நீங்க சொல்லக்கூடிய இடதுசாரிகளோ, திரிணாமுல் காங்கிரஸ் முரண்பட்டு நிக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்களோ கைதூக்கி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்களே, அது ஒரு முக்கியமான விஷயமா தென்படும். அண்மையில் நடந்த 5 மாநில தேர்தல் ரிசல்ட்லாம் வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. பாரத் ஜோடோ யாத்திரை ஏன் அந்த காலகட்டத்தில் நடந்தது, ஏன் தேர்தல் நடந்த அதன் வழியாகவே நடக்கல, ஏன் நடக்கல? நடந்திருந்த மாத்தி இருக்கலாமே, ஏன் தேர்தல் நடந்த பாதையிலே நடக்கல? நீங்க தேர்தல் அவரோட நடந்தது சொல்றீங்களா? அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். அவர் தேர்தல் அவர் எந்த இடத்துல பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரோ அந்த தெலுங்கானால நடத்தினாரு. அங்க வந்து இடைத்தேர்தல் நடக்கிறது தெலுங்கானால, காங்கிரஸ் டெபாசிட் வந்து இல்ல, இடைத்தேர்தலும் மாநில தேர்தல் தேர்தல் தானே, அவர் தான் பாரத் ஜோடோ யாத்திரை அதே தொகுதி வழியாக தான் நடந்தாரு.
ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே. ஏங்க ஒரு யாத்திரையினால ஒரு ஒரு இந்திய அரசியலே மொத்தமா மாத்திருவாங்க, இது என்ன விதமான கற்பனைங்க? இது என்ன விதமான கற்பனை? ஒரே ஒரு விஷயம், இந்த கர்நாடக எலெக்ஷன் சார்ந்த நிறைய பில்டப் இருக்கு. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், 1985 இன்னைக்கு வரையிலுமான 38 ஆண்டுகளில் கர்நாடகாவில் ஒரு முறை ஆட்சி செய்த கட்சி இன்னொரு முறை ஆட்சி செய்தது கிடையாது, தொடர்ந்து ரெண்டாவது தடவை ஆட்சி செய்ததே கிடையாது. அது எப்போதுமே மாறி மாறி வரும். அதனால இந்த தடவை அது காங்கிரஸ் முறை அது வந்திருக்கு. நீங்க இப்படி சொல்றீங்க, திராவிட நிலப்பரப்பில் இருந்து பாஜக முற்றிலும் அகற்றப்பட்டுள்ளதுன்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லாருமே நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்கல்ல, தென்னிந்தியா முழுவதிலும் பாஜக இல்லாத ஒரு நிலைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்? அதாவது இதுல எனக்கு முதல்வருடைய புரிதல் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டாலே அந்த நிலப்பரப்பில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னா, மே 13 காங்கிரஸ் ஜெயிப்பதாக அந்த ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிற அந்த நாளுக்கு முன்னால மே 12 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தென்னிந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அப்படின்னா மே 12 வரைக்கும் தென்னிந்தியாவிலிருந்து காங்கிரஸ் அகற்றப்பட்டு இருந்ததுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒரு ஆட்சி அகற்றப்பட்டது அப்படின்னாலே இல்ல, ஒரு ஆட்சி அகற்றப்பட்டதுனாலே அது நிலப்பரப்புல இருந்து அகற்றப்பட்டது. இன்னொரு கேள்வியை கேட்கிறேன், இதுக்கு முன்னால தொடர்ந்து 10 ஆண்டுகள் தமிழகத்துல டிஎம்கே ஆட்சியில இல்லாம தான் இருந்தது, அதனால டிஎம்கே தமிழகத்திலிருந்து அகற்றப்பட்டு இருந்தது நான் சொல்றேன், நீங்க ஏத்துக்காங்க. மிக்க